இப்ப வந்து நாங்க வெளியே போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கோல்டா இருக்கு. இந்த கிளவுஸ் வந்து வாங்கணும், இது இல்லாம வெளியே போக முடியாது, அவ்வளவு கூலிங்கா இருக்கு. இதுல வந்து இந்த சிம்லா அங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னே தெரியல. சரி, நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஒரு வார்ட்ரோபே தூக்கிட்டு இருந்திருக்கேன்னு சொல்லியா, அதுல வந்து எவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கலான் இருந்தேன். எல்லாத்தையும் பாதி எடுத்து கபோர்ட்ல வைக்கலாம். பேக் வந்து நாங்க இன்னும் இப்பதான் எடுத்தோம், ஆப்டர்நூன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா இருந்ததுக்கு அப்புறம் நாங்க எடுக்கல, இப்பதான் எடுத்தோம். என்னோட ஸ்கின் வந்து இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ட்ரையா இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர் ரொம்ப போட்டிருக்கேன். நான் வந்து என்னோட முகூர்த்தம் போட்டோ, என்னோட ரிசப்ஷன் போட்டோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல பாருங்க, முகூர்த்தமுக்கு நான் தான் மேக்கப் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து ரொம்ப ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை ஆகுது என்னோட ஸ்கின். ஆனா வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமா வந்துருச்சு. என்னோட ஸ்கின்க்கு வந்து மேக்கப் வந்து அதிகமா போட்டதுனால ஒத்துக்கல. என்னோட ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின். இதுக்கப்புறம் நிறைய வந்து நம்ம நேச்சுரலா போட்டு நம்ம ஃபேஸ் வந்து சரி பண்ணோம். அதெல்லாம் நான் என்னென்ன டிப் அப்படின்னு சொல்றேன். போதும் 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 போதும், அவங்க வந்து என்னை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஜூம் இன்ல இருக்கு, அதனால ரொம்ப என் ஃபேஸ் வந்து ப்ராடா தெரியும். அவ்வளவுதான். நீ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் எவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் கபோர்ட்ல, சாரி நான் உங்களுக்கு மறந்துட்டு காமிக்க மறந்துட்டேன். உள்ள என்ட்ரு ஆனோடனே டோருக்கு பக்கத்துலயே கபோர்ட் இருக்கு, நான் அதை காமிக்க மறந்துட்டேன். நம்ம ஸ்பேஸ் நிறைய இருக்கு. நான் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த வால் ரூபா எடுத்துட்டு வந்துட்டு இவ்வளவு பெரிய பேகு, அதுக்குள்ள எவ்வளவு ட்ரெஸ் இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. இங்க பாருங்க, இது ஃபுல்லா அவங்களோட செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். இது வந்து என்னுடைய ரிசப்ஷன், ரெண்டு பேர்த்தோட ரிசப்ஷன் ட்ரெஸ். அங்க ஃபுல்லா இவங்களோட ட்ரெஸ் மட்டும்தான் இப்ப எடுத்து வச்சிருக்கோம். அவங்க உள்ள விட்டு தேடுறாங்க. என்னடா போயிட்டு இருக்குது, உள்ள போயிட்டாங்க பேகுக்குள்ள. வெளியே வாங்க கொஞ்சம். இருங்க, எவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் காமிக்கிறேன். எல்லாம் வந்து நாளைக்கு போட்டோஷூட்க்கு பாதி எல்லாம் கபோர்ட்ல எடுத்து வச்சுட்டு பாதி மட்டும் போட்டோஷூட் கொண்டு போறோம். அதனால அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். வந்துட்டே இருக்கு. இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. குளிருக்குள்ளேயே தூங்கிக்கலாமா? சரி, ஹாய், குட் மார்னிங் எல்லாருத்துக்கும். இன்னைக்கு வந்து டே டூ. ஆக்சுவலா நான் இப்ப குளிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப குளிரு. நான் இதே தான் நேத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், பயங்கரமான குளிரு. இப்ப வந்து ஸ்கின் வந்து பயங்கரமா ட்ரை ஆகுது. ஏன்னா நமக்கு நார்மலா வந்து நம்ம ஊர்ல இருக்கும் போதே நமக்கு ஸ்கின் ட்ரை ஆகும். இப்ப வந்து நம்ம ரொம்ப கோல்டான பிளேஸ்ல இருக்கோம், அதனால பயங்கரமா ட்ரை ஆகுது. நான் கைக்கு ஃபுல்லா நல்லாவே பாடி மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ல வந்து இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி நான் குட்டி குட்டி பேக்ல வந்து சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், அப்புறம் பாடி லோஷன் வந்து இப்படி எடுத்துட்டு வந்தேன். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ரொம்ப பெரிய பேக்கேஜாக இருந்தால் நம்மளால ட்ராவல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இது வந்து மீசோவில் வந்து வாங்கினேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் என்னோட ஃபேஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லாவே ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. நிறையாவே அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோல்டான ஏரியாவில் தானே இருக்கும், அதனால நம்ம வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். இது வந்து நான் முதலே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், மாமா அர்த்தோட சன்ஸ்கிரீன் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் இப்போ அப்ளை பண்ணிட்டு லைட்டா நான் வந்து எப்படி வந்து மேக்கப் பண்றேன், இந்த ட்ரெஸ்க்கு நான் எப்படி மேக்கப் பண்றேன் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை அப்ளை பண்ணிட்டு வரேன். சாரி, நான் வந்து வீடியோ ஆன்ல இருக்கா இல்லையான் தெரியாமே நான் பார்த்துக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, மெம்பிளினோட ஃபிட்மி காம்பாக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஷேட் வந்து 310. இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல, ஏன்னா நாங்கள் கோத்தகிரி போகிறோம், அங்கே போயிட்டு திருப்பி மேக்கப் பண்ணணும், திருப்பியோ இது எல்லாமே கலைக்கணும். அதுக்காக வந்து நான் ஜஸ்ட் காம்பாக்ட் மட்டும் என் ஃபேஸை வந்து காம்பாக்ட் மட்டும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியுதா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நியூட் பிங்க் மாதிரி நம்மளோட ஃபேஸே நல்லா அழகாக காமிக்குது. இது வந்து எஸ்கியூவோட லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து 26.
மரூன் ட்ரங்க் இன் லஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஷேட் நம்பர் 26. இது வந்து இந்த மாதிரி மீடியம் ஒயிட்டி ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும். இந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அப்புறம் வேற எதுவும் போடல. நான் வந்து இங்கே வைக்கிற குங்குமம் வந்து மறந்துட்டு வந்துட்டேன், அது வந்து கொஞ்ச நாளைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து இது வந்து என்ன லிப்ஸ்டிக் அப்படின்னா ஃபேஸஸ் கெனடாவோட லிப் க்ரையான். இதோட ஷேட் வந்து ரெட் ஃபேண்டசி 19. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நேற்று ஃபுல்லாக நான் இந்த லிப்ஸ்டிக் தான் போட்டிருந்தேன், ரொம்ப லைட்டாக போட்டிருந்தேன். நீங்கள் டார்க்காக போட்டிங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா அப்படியே ப்ரைட்டாக இருக்கும். அதனால நான் இதில் வந்து இங்கே வச்சுக்கிறேன். இதிலே கூட டெய்லி வச்சுக்கலாம் போல, நல்லா இருக்குல்ல கலர். இந்த கிரையானோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதோட ஃபார்முலா நல்லா அப்ளை பண்ணும்போது நல்லா க்ரீமியா அப்ளை ஆகுது. கொஞ்சம் நான் வச்ச உடனே எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்களா, அவ்வளவு லிப்ஸ்டிக் போட்டாச்சு. இப்ப வந்து நான் என்னோட ஹேரை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இல்ல ஹேருக்கு வந்து ரொம்ப, நம்ம வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான் மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஹேருக்கு எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால நம்ம வந்து சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லெவான் சீரம். இது கொஞ்சோண்டு எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம ஹேர் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், நல்லா சில்கியாகவும் தெரியும். அதுக்காக இது ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்குவேன். நான் இப்போ ஹேரை வந்து கோம் பண்ணிட்டு என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு, என்னோட ஃபுல் லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன். அது வரைக்கும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. வெளியே நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் வெயில் அடிக்கங்காட்டி. சரி, எனக்கு நெயில் பாலிஷ் போட்டுறியா? நீ தானே போட்டு விடணும். போடுவேன், ஆனா நான் போட்டு எதை மாதிரி வந்துச்சுன்னா குடு. எனக்கு போட்டுறியா? இல்ல மட்டும் லிப்ஸ்டிக் போடலாமா? லிப்ஸ்டிக்கா? அது நெயில் பாலிஷ். பரவாயில்ல, இதுக்கு ரெட் கலர் தான் இருக்கு சரியா. எல்லாமே இப்படிதான். இது பேர் நமக்கு தனித்தனியா இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, ஹோட்டல் நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி உள்ள இருக்க ஃபர்னிச்சர்ஸ் வந்து எல்லாமே பழைய ஃபர்னிச்சர். இங்கே பாருங்க, டோர் காமிக்கிறேன், கரெக்டாக லாக் ஆகாது. இங்கே லாக் பண்ணுமா இல்லையா? இது இந்த பக்கம், இந்த பக்கம் இப்படி வா. கரெக்டாக லாக் ஆகாது, நம்ம கரெக்டாக லாக் பண்ணி. ஆ, அதனால இது ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஐட்டம் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப பழசு. அதனால் மற்றபடி ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. Hi, good morning. Good morning. பாங்க வெளிய போலாம். நாங்களே வெளிய ஒரு சீட்டிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆக்சுவலா இன்னைக்கு டே 3. நான் தெரியுதா இல்லையா? தெரியுதா? தெரியுதா? ஆக்சுவலா இன்னைக்கு வந்து மூஞ்சி நல்லா தெரியுதா? ஓரளவுக்கு. இப்படி வா. இப்போ இன்னைக்கு ஆக்சுவலா டே 3. நாங்க டே 2 வந்து வ்ளாக் எடுக்கலாம்னு நினைச்சோம், ஆனா இங்க இருந்து நாங்க அவசர அவசரமா போய் அவசர அவசரமா வந்தோம், அதனால எங்களால வீடியோவே ஷூட் பண்ண முடியல. நேற்று வந்து இங்கிருந்து கோத்தகிரி போனோம். கோத்தகிரிக்கு வந்து இங்கிருந்து 30 kilometers. அதுலேருந்து மறுபடியும் நம்ம வந்து கொடநாடு போனோம். அங்கே தான் ஃபோட்டோஷூட் நடந்தது. திருப்பி அங்கேருந்து நாங்கள் 60 kilometers போகும்போது ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது வந்தோம். பயங்கரமான குளிர். இதில் நாங்கள் எங்கே வீடியோ ஷூட் பண்ணுறதோட நாங்கள் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி வந்து டே 3. மார்னிங் எழுந்தாச்சு, எழுந்து நார்மலாக என்னென்ன காலை கடன் பண்ணுவோமோ எல்லாம் பண்ணியாச்சு. காஃபி கொண்டு வந்திருக்காங்க.
சரி நம்ம காஃபி குடிச்சிட்டே கொஞ்ச நேரம் ஜாலியா அப்படியே. ஏன்னா நேற்று ஃபுல்லாக ரொம்ப குளிரு, எனக்கு தாங்கவே முடியல. அதனால கொஞ்ச நேரம் வெயில உட்காரலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஊர்லயே இருந்தா வெயிலே நம்ம உட்கார மாட்டோம், வா வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்க நம்ம எப்படா சன்லைட் வெளியே சன் வெளியே வரும், எப்படா குளிர் காயுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி வாங்க, இங்கோட சேர்ந்து நீங்களும் காஃபி குடிக்கலாம். காஃபி அது கூட வறுக்கி சாப்பிடுறோம். இது வந்து இந்தியன் பேக்ஸ்ல வாங்கினது. இங்க வாங்குற வறுக்கி விட அங்க குன்னூர்ல வந்து வாங்கினோம். இங்க எங்க நல்லா கிடைக்கும் தெரியல. குன்னூர்ல இந்தியன் பேக்ஸ் அப்படின்னு ஒரு கடையில செம்மையா இருக்கும். மெயின்லயே இருக்கும், நீங்க தேட தேவையில்லை. அப்படியே வறுக்கி நீங்க வாயில வச்சா அப்படியே கரையும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா குன்னூர் வழியே வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க இத வந்து இப்ப என்ஜாய் பண்ண போறோம். வெயில் நல்லா சுருக்குனே அடிக்குது. ஈவினிங் ஆனா நல்ல குளிரு, மார்னிங் ஆனா நல்ல வெயில் அடிக்குது, குளிராவும் இருக்குது.